ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்லேருந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறத டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ப்ரோகேரியாட்லேயும் யூகேரியாட்லேயும் ஸ்லைட் டிஃப்ரென்சஸோட இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோகேரியாட்டில் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரோகேரியாட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். டோன்ட் ஃபர்கெட் இட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கே நடக்குது? ப்ரோகேரியாட்ஸில் மட்டும். சி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரோகேரியாட்ஸ் அதாவது பாக்டீரியாவில் டிரான்ஸ்கிரிப்ஷன் சைட்டோபிளாசத்தில் நடக்குது. டோன்ட் ஃபர்கெட், ஏன்னா பாக்டீரியாவில் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது. அதனால் சைட்டோபிளாசத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. யூ கேரியாட்டாக இருந்தால் அது நியூக்ளியஸ்க்குள்ளே நடக்கும். ப்ரோகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் சைட்டோபிளாசத்தில் நடக்குது. வெரி இம்பார்ட்டண்ட், ஒன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ சைட்டோபிளாசத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. செகண்ட், டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம், இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டீட்டெயில்டாக சொல்லணும்னா டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். டோன்ட் ஃபர்கெட், டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். ப்ரோகேரியாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆர்என்ஏ தான், ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் தான் ஆல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன ஆர்என்ஏ? எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. ஆல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஒன்லி ஒன் டைப் ஆஃப் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். அதுக்கடுத்து என்ன மெட்டீரியல் தேவைப்படும்னா ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். ரைபோ நியூக்ளியோடைட்ஸ், அந்த ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அந்த ஃபோர் டைப்ஸ் யார் யாருன்னா ஏடிபி, ஜிடிபி, சிடிபி அண்ட் யுராசில் ட்ரைபாஸ்பேட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், குவானோசைன் ட்ரைபாஸ்பேட், சைட்டோசைன் ட்ரைபாஸ்பேட், யுராசில் யூரிடின் ட்ரைபாஸ்பேட், ஆக்சுவலி யூரிடின் ட்ரைபாஸ்பேட். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த நாலு ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் வேணும் நியூ ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறதுக்கு. தென் சிக்மா ஃபேக்டர். சிக்மா ஃபேக்டர், இந்த சிக்மா ஃபேக்டர் தான் இனிஷியேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா ஃபேக்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இனிஷியேஷன் ஃபேக்டர். ஒரு ப்ரோகேரியாட்டில் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து மூணு ஸ்டெப்பில் நடக்குது, இனிஷியேஷன், இலாங்கேஷன், டெர்மினேஷன். இந்த இனிஷியேஷன் ப்ராசஸ்க்கு சிக்மா ஃபேக்டர் வேணும். அது டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரோ ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி, ரோ ஃபேக்டர் இப்படி வரைவோம். ரோ ஃபேக்டர், ரோ ஃபேக்டர் வந்து டெர்மினேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரோ ஃபேக்டர். ஸோ சிக்மா ஃபேக்டரை இனிஷியேஷன் ஃபேக்டர்னு சொல்வோம். இனிஷியேஷன் ஃபேக்டர், எ ப்ரோட்டீன் விச் இனிஷியேட் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ரோ ஃபேக்டர்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன் விச் டெர்மினேட் த டெர்மினேஷன் ஃபேக்டர்னு சொல்வோம். டெர்மினேஷன் ஃபேக்டர் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுற ஃபேக்டர் தான் டெர்மினேஷன் ஃபேக்டர் அப்படிம்போம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரெக்கார்ட் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான திங்ஸ் இது தான். ஓகே, இப்போ ப்ரோகேரியாட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது சைட்டோபிளாஸில் நடக்குது. டோன்ட் ஃபார்கெட் இனிஷியேஷன். இனிஷியேஷனுக்கு என்ன நடக்கணும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம், ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் ரோ, சாரி, சிக்மா ஃபேக்டரோட பைண்ட் ஆகி. ஸோ திஸ் இஸ் சிக்மா ஃபேக்டர், சிக்மா ஃபேக்டரோட பைண்ட் ஆகி. இப்போது இந்த சிக்மா ஃபேக்டர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, கரெக்டான ப்ரமோட்டரில் வந்து ப்ரமோட்டர் ரீஜனில் தான் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிஎன்ஏல ப்ரமோட்டர் ரீஜனில் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் சிக்மா ஃபேக்டரோட கம்பைன் ஆனதுக்கப்புறம் சிக்மா ஃபேக்டர் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் ரீஜனில் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி பைண்ட் ஆனிச்சுன்னா த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட், ஸ்டார்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியேஷன். இனிஷியேஷனில் ஆர்என்ஏ பாலிமரேஸும் சிக்மா ஃபேக்டரும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக மாறி இது கரெக்டாக ப்ரொமோட்டர் ரீஜனில் என்டையர் டிஎன்ஏவும் காப்பி எடுக்காது. டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் தான் ஜீன், அது மட்டும்தான் காப்பி எடுக்க போகுது. அதுதான் ஆர்என்ஏ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த
பொசிஷனில் வந்து அந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு இந்த சிக்மா ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்என்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் ஏடிபி ஜிடிபி சிடிபி யூடிபி இவங்க தான் சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணி ஆர்என்ஏ சிந்தசிஸ் இந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் சிக்மா ஃபேக்டர். இதை இனிஷியேஷன் சொல்வோம். இந்த இடத்துல ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா ஃபேக்டர் இல்லாமல் இப்போ வெறும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குங்க. ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும், ஆர்என்ஏ பாலிமரேஸ் வித்தவுட் சிக்மா ஃபேக்டர், இதை தான் நம்ம கோர் என்சைம்னு சொல்லுவோம். கோர் என்சைம். ஸோ வாட் இஸ் கோர் என்சைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் வித்தவுட் சிக்மா ஃபேக்டர். சிக்மா ஃபேக்டர் இல்லாமல் ஆர்என்ஏ பாலிமரேஸை சொன்னோம்னா அதை நம்ம கோர் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட் ஆயாச்சு, இப்போ இலாங்கேஷன். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸே இந்த டிஎன்ஏ ஓப்பன் ஆகிறதுக்கு, இந்த டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ரெயின் ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓப்பன் ஆகும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும், டெம்ப்ளேட் ஸ்ட்ரெயினில் அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் வித் சிக்மா ஃபேக்டர், வித் த ஹெல்ப் ஆஃப் சிக்மா ஃபேக்டர். இப்படி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இதிலிருந்து இப்படி ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர்என்ஏ. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி காப்பியாக ஆர்என்ஏ வரும். ஸோ இட் ஃபாலோஸ் த ரூல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி. காம்ப்ளிமெண்டாரிட்டி அப்படின்னா என்ன, அடினைன் இருந்தால் தைமின் வரும், ஆர்என்ஏல தைமின்க்கு பதிலாக யூராசில் வரும், குவானின் இருந்தால் சைட்டோசின், சைட்டோசின் இருந்தால் குவானின், தைமின் இருந்தால் அடினைன். இப்படி ஆப்போசிட் ஸ்டாண்டில் மாறி வருது இல்லையா, இதை தான் காம்ப்ளிமெண்டாரிட்டி அப்படிமா. ரூல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டியை நம்ம ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது எவ்வளோ எங்கே டெர்மினேஷன், அதாவது டெர்மினேட்டர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் இலாங்கேஷன் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். த லென்த்தனிங் ஆஃப் ஆர்என்ஏ கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆர்என்ஏவோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், இது இலாங்கேஷன். எப்போ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் டெர்மினேட்டர் ரீஜனை போய் அடையுதோ, ஸோ எப்போ வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் டெர்மினேட்டர் ரீஜனை போய் ரீச் பண்ணுதோ, ஸோ திஸ் இஸ் டெர்மினேட்டர் ரீஜன். அப்போது இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைமோட ரோ ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆகும். ஸோ ரோ ஃபேக்டர், திஸ் இஸ் ரோ ஃபேக்டர். இந்த ரோ ஃபேக்டர் எப்படி எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸையும், ஸோ திஸ் இஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ், ஆர்என்ஏவையும் நியூலி சிந்தசைஸ்டு ஆர்என்ஏவையும் செப்பரேட் பண்ணிவிட ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எங்கே டெர்மினேட்டர் இருக்கோ அந்த ரீஜனை போய் ரீச் பண்ணும்போது டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சாச்சு. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ப்ரோகாரியோட். த்ரீ ஸ்டெப்ஸ் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இனிஷியேஷன், சிக்மா ஃபேக்டரோட ஆர்என்ஏ பாலிமரேஸ் கம்பைண்ட் ஆகி ப்ரொமோட்டர் ரீஜனில் போய் பைண்ட் ஆகிறது, அப்போது ஆர்என்ஏ சிந்தசிஸும் ஸ்டார்ட் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப் இலாங்கேஷன், ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூவ் ஆக, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏல ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூவ் ஆக லென்த் ஆஃப் த ஆர்என்ஏ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இதை இலாங்கேஷன் சொல்வோம். இது வந்து டெர்மினேட்டர் ரீஜனை போய் சேர்ற வரைக்கும் கண்டினியூ ஆகும். டெர்மினேஷன் டெர்மினேட்டர் ரீஜன் போனதும் ரோ ஃபேக்டர் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸோட பைண்ட் ஆகி நியூலி சிந்தசைஸ்டு ஆர்என்ஏ கட் ஆகி ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பாலிமரேஸும் தனியாக ரிலீஸ் ஆகிடும். இதை தான் நம்ம த்ரீ ஸ்டெப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியோட்ஸில் பார்க்குறோம். இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியோட், டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகாரியோட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கு மூணு விஷயம் இருக்குது, அந்த மூணு விஷயம் நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு திங், எப்படி இது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. எம்ஆர்என்ஏ ப்ராசஸிங் நடக்காது, தேர் இஸ் நோ எம்ஆர்என்ஏ ப்ராசஸிங். ஸோ ப்ரோகாரியோட்ல எம்ஆர்என்ஏ ப்ராசஸிங் இஸ் ஆப்சென்ட், ஆனால் யூகாரியோட்ல ப்ராசஸிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ நடக்கும். செகண்டு, போத் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் takes place in cytoplasm. So transcription, translation, transcription DNA ல இருந்து RNA synthesis ஆகுது, translation RNA ல இருந்து protein synthesis ஆகுறது, ரெண்டுமே சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும் ப்ரோகாரியோட்ல. பட் யூகாரியோட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்லையும் டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாஸ்ட்லையும் நடக்கும். பட் ப்ரோகாரியோட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே சைட்டோபிளாஸ்ட்ல நடக்குது. அண்ட் coupled transcription அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். ஸோ அது என்ன, கப்புள்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன்,
அதாவது எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகி முடியறதுக்கு முன்னாடியே எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் எம்ஆர்என்ஏ ஃபுல்லாக டிரான்ஸ்கிரைப் ஆகி முடிக்கல, அதாவது இலாங்கேஷன் ஆகிட்டு இருக்கும் போதே டிரான்ஸ்லேஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அது ப்ரோகேரியாட்டில் மட்டும்தான் நடக்கும். கப்பிள்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ப்ரோகேரியாட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ மெயின் திங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரோகேரியாட். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்ல இந்த மூணு விஷயமும் ரொம்ப முக்கியம். எம்ஆர்என்ஏ ப்ராசஸிங் இஸ் ஆப்சன்ட், டைரக்டா எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆயிரும், பட் யூகேரட்ல ஹெச்என்ஆர்என்ஏ அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகி அப்புறம் எம்ஆர்என்ஏவா அது ப்ராசஸ் ஆகும். செகண்ட், ப்ரோகேரட்ல டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் சைட்டோபிளாஸ்ட்ல தான் நடக்கும். மூணாவது, கப்பிள்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் டுகெதராக நடக்கும் ப்ரோகேரியாட்ஸில். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.